நம் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் மத்தியிலுள்ள கால நேரம் என்பது மிக குறைவானது. இந்த கால நேரத்தை பொக்கிஷமாக நினைத்து பக்குவமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, அந்த கால நேரத்தை குறை கூறி இந்த மாதமா அது ஆகாது, இந்த நாளா அது நல்ல நாள் இல்லை, இந்த நேரமா அது கெட்ட நேரம், இந்த கிழமையா அது பீடை பிடித்தது என்றெல்லாம் காலத்தை குறை கூறி அதை ஒதுக்கி வைத்து நம் செயல்களை காரியங்களை தள்ளி போட்டு நேரத்தை வீணடிப்பது என்பது மூமின்களுக்கு ஏற்றமானதல்ல. ஏனென்றால் கால நேரம் என்பது மிக குறுகியது. பழமொழி சொல்வார்கள், நேற்று என்பது அருந்த வீணை. வீணை அது அருந்து போய்விட்டால் அதை தூர வீச வேண்டியதுதான், எதற்கும் ஆகாது. நேற்று என்பது அது அருந்த வீணை, அது முடிந்து போனது, அதை பற்றி பேசி பிரயோஜனமில்லை. நாளை என்பது மதில் மேல் பூனை, மதில் மேல் சுவற்றின் மேல் இருக்கும் பூனை எந்த பக்கம் தாவும்னு சொல்ல முடியாது. நாம இந்த பக்கம் தாவும் நினைச்சிட்டு இருப்போம், அது அந்த பக்கம் தாவிரும். நாளை என்பதும் உன் கையில் இல்லை. நேற்று என்பது அருந்த வீணை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பதே சோத்துப்பானை என்று சொன்னார். இன்று என்பது சோத்துப்பானை, அதை பயன்படுத்திக் கொள், புசித்துக் கொள், காலி செய்துவிடு, மீதம் வைக்காதே. காலத்தை நேரத்தை குறை கூறி அதை ஒதுக்கி வைப்பவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள். ஏனென்று சொன்னால் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் மத்தியில் உள்ள 60 ஆண்டுகள் இருக்கிறதே, அதை அக்காலத்தில் மனிதர்கள் பங்கு வைத்திருக்கிறார்கள். 60-ல் 30 மனிதன் தூங்கியே முடித்து விடுகிறான், மீதம் இருப்பதும் 30. இந்த 30-ல் 15 தேவையில்லாத வீண் விஷயங்களில் ஈடுபட்டு அதை முடித்து விடுகிறான், மீதம் இருப்பது 15 வருடங்கள். அந்த 15-லும் கூட சோர்வு சோம்பல் தனத்தின் காரணமாக 5 வருடங்களை வீணடிக்கிறான், இருப்பது 10. அந்த 10-ல் 5 வருடங்கள் உடல் நலன் சரியில்லை, வயோதிகம், நோய் போன்ற விஷயங்களில் சென்று விடுகிறது, மீதம் இருப்பது 5. அந்த 5 நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து காலத்தை தள்ளி போட்டு ஒதுக்கி போட்டு அதையும் வீணடித்து விடுகிறான் மனிதன். இது அக்காலத்தின் கணக்கு. தற்காலத்தில் நம் வாழ்க்கையை பங்கு போட்டால் 60 ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் மொபைல்லையே சென்று விடுகிறது, ஆன்லைன்லேயே கழித்து விடுகிறோம். நம் தூக்க நேரத்தையும் பீட் செய்துவிட்டு வருகிறது மொபைலினுடைய பயன்பாடு. தூக்க நேரத்தை விட மனிதன் மொபைல் போனை அதிகம் பயன்படுத்துகிறான். இக்கால கணக்கு அப்படித்தான் போட வேண்டும். 60-ல் 30 ஆன்லைன்ல, மீதி இருக்கிற 30 வீணடித்து அதிலும் நேர காலங்களை பார்த்து இது சரியில்லை, இந்த மாசம் சஃபரா ஆகாது, இந்த நாளா கூடாது, இது கெட்ட நேரம் என்று ஒதுக்கி காலத்தை வீணடிக்கும் மிகப்பெரிய நஷ்டவாளிகள். கால நேரத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ரசூல் சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? கால நேரங்களில் நல்லது சிறந்தது என்பது உண்டு, கெட்டது பீடை ஆகாது என்பது கிடையாது. முதலில் இதை மூமின்கள் புரிய வேண்டும். கால நேரங்களில் நல்லது, நல்ல காலம், சிறந்த காலம் என்பது உண்டு, ஆனா கெட்ட நேரம், கெட்ட காலம், பீடை நாள் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கிடையாது. நல்ல காலம் என்பது சஹருடைய நேரம், தௌபாவிற்கு, இஸ்திக்ஃபாருக்கு, துஆவிற்கு ஏற்ற நேரம் குர்ஆன் சொல்கிறது. அதுக்காக மற்ற நேரத்தில் தௌபா செய்யக்கூடாதுன்னு இல்லை, தௌபா செய்வதற்கு நல்லது சஹருடைய நேரம். மற்ற நேரங்களிலும் தௌபா கேட்க வேண்டும். காரணம், சூர் ஊதும் வரை தௌபாவின் வாசல் திறந்தே இருக்கும். தௌபாவின் வாசல் என்னமோ சஹர் நேரத்தில் மட்டும் திறந்து மற்ற நேரத்தில் அடைக்கப்படுவதில்லை. இந்த பூமியின் அழிவு நாளின் துடக்கம் சூர் ஊதும் தருணம் வரை தௌபாவின் வாசல் திறந்தே இருக்கும். தௌபாவை கேட்டுக்கொண்டே இருங்கள். அதிலும் நல்லது சஹர் நேரம், நல்லது என்பது உண்டு. சிறந்த நேரம் நாள் என்பதும் உண்டு. ஜும்ஆவுடைய நாள் இபாதத்துகளுக்கு, இறைவனை நினைவு கூறுவதற்கு, ஹலாலை தேடி முயற்சி செய்வதற்கு, ஏன் நிக்காக நடத்துவதற்கும் ஜும்ஆ நாள் சிறந்தது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி நல்லது சிறந்தது என்பது உண்டு, அதை மனிதன் மூமின்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
பெருமானார் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்வார்கள், அத்தஃபாவுல் மின ரஹ்மான், நல்லதை பார்ப்பது நல்லதை எடுத்துக் கொள்வது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது, அது நல்ல விஷயம். வத்தஷாவும் மின ஷைத்தான், பீடையை பார்ப்பது கெடுதி என்று காரியங்களை ஒதுக்கி போடுவது இது ஷைத்தானிடமிருந்து உண்டானது, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பீடை கெட்டது ஆகாது என்று கால நேரத்தை ஒதுக்கி வைக்காதீர்கள். பெருமானார் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், நல்லதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், சமயங்களில் நாம் ஒரு முடிவு எடுத்திருப்போம், அது செய்யலாமா வேண்டாமா என்று மன நெருடல் இருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கிறது, நல்ல சகுனம் நற்செய்தி கிடைக்கிறது, அதை வைத்து அந்த முடிவை நாம் உறுதி செய்வோம், சரி நாம செய்யலாம். நம் முடிவுகளை உறுதிப்படுத்தும், நம் முயற்சிகளை பலப்படுத்தும், வெற்றிக்கு வழிவகுக்கும். நல்லதை எடுத்துக்கொண்டால் இறைவன் மீது நல்லெண்ணம் பிறக்கும். இதே கெட்டதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கு முயற்சி உடைந்து போகும். ஒரு காரியத்திற்கு கிளம்பி இருப்போம், ஒரு நற்செயலுக்காக வேண்டி புறப்பட்டிருப்போம், பூனை குறுக்க போய் எவனாவது வாயை திறந்துருவான், பூனை போயிருச்சு. இங்கு அவனுடைய முடிவு முடிந்து போகும், அவனுடைய முயற்சி பலகீனமடைந்து போகும், அங்கேயே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை குறைந்து போகும். பூனையினால் உனக்கு நல்லதோ கெட்டதோ நடக்கப் போவதில்லை, பூனை குறுக்கே சென்றதினால் உன் வாழ்க்கையில் ஏதும் இடிந்து விழப்போவதில்லை, இறைவன் நாடி எதுவும் நடந்தால்தான் உண்டு என்ற நம்பிக்கை அங்கே நசுக்கப்படுகிறது. எனவே நல்ல நேரம் சிறந்த காலம் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பீடை ஆகாது, முசீபத்து அது கெட்ட காலம் என்பதை மூமின்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். தஃபாவுல் என்பது கூடும். தஃபாவுல் என்றால் என்ன? சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தஃபாவுல் என்றால் நீ ஒரு காரியத்திற்கு கிளம்ப உனக்கு நல்ல வார்த்தை கிடைக்கிறது, யாராவது நற்சொல்லை சொல்கிறார், அது தஃபாவுல், அதை எடுத்துக்கொள். உதாரணத்திற்கு ஒரு சிறு தேவைக்காக வெளியில் கிளம்பி செல்கிறோம், அது நேரத்தில் ஒருவர் சந்தித்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக, நல்லது நடக்கும் என்று சொன்னால் அதை எடுத்துக் கொள்ளலாம். அது நேரத்தில் யாராவது வந்து அபசகுணம் என்று சொல்வார்கள் அல்லவா, அது மாதிரி பேசினா அதை தட்டி விட்டு போயிடணும். நற்சொற்களை எடுத்துக்கொள், கெடுதிகளை தீயதை விட்டுவிடு, இறைவன் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு, காலத்தை தள்ளி போடாதே, உன் செயல்களை அதன் காரணமாக தள்ளி போடாதே என்று சொன்னார்கள் பெருமானார் அவர்கள். எனவேதான் பெயர்களில் கூட நல்ல பேர், அர்த்தம் கொண்ட பெயர்கள் இருக்க வேண்டும் என்று பெருமானார் அவர்கள் விரும்புவார்கள். ஒரு இடத்திற்கு செல்வார்கள் பெருமானார் அவர்கள், அந்த இடத்தின் பெயர் அஃபீரா. அஃபீரா என்றால் மலட்டுத்தன்மை என்று அர்த்தம். பெருமானார் அவர்கள் இந்த பெயர் வேணாம், மாற்றிடுங்கன்னு சொன்னாங்க. மலட்டுத்தன்மை என்பது அது ஆகாதது தானே, எனவே ஹலீரா, பசுமையானது என்று மாற்றிவிடுங்கள். நல்ல வார்த்தைகள் தான் நம்ம புழக்கத்தில் இருக்க வேண்டும், நம் செவிகளுக்கு வர வேண்டும், அதுதான் சிறந்தது என்று பெருமானார் அவர்கள் அழகான பாடத்தை சொல்லித் தருவார்கள். எனவேதான் நல்லது என்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை எடுத்துக் கொள்ளலாம். சிறந்த நேரம் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதையும் எடுத்துக் கொள்ளலாம். நேரத்திலேயே சிறந்த நேரம் மார்க்கம் சொல்வது சுபுஹுடைய நேரம், அதிகாலை நேரம், வைகறை நேரம், அது பரக்கத்தான நேரம். காரணம், பெருமானார் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புக்கூரிஹா, யா அல்லாஹ், என் உம்மத்திற்கு, என் சமுதாயத்திற்கு ஃபஜ்ர் நேரத்தில் நீ பரக்கத் செய்வாயாக, ஃபஜ்ர் நேரத்தில் நீ பரக்கத் செய்வாயாக என்று பெருமானார் அவர்களின் துவா. அது மட்டுமல்ல, பெருமானார் அவர்கள் எந்த படை பட்டாளத்தை வெளியில் வேறு நாட்டுக்கு அனுப்பினாலும் ஃபஜ்ர் நேரத்தில் தான் அனுப்புவாங்க. அந்த நேரத்தில் ஒரு பரக்கத் இருக்கிறது, அது சிறந்த நேரம், அதை எடுத்துக் கொள்ளலாம். இது இல்லாத மற்ற நேரம் கெட்ட நேரம் என்பது அர்த்தம் அல்ல. நல்ல நேரம் சிறந்த நேரம் என்பது உண்டு, அதை நீ எடுத்துக்கொள். மற்ற நேரத்தை கெட்ட நேரம், ஆகாத நேரம் என்று நீ முடிவு செய்யாதே. பெருமானார் அவர்கள் ஃபஜ்ருடைய நேரம் சிறந்த நேரம் என்று சொன்னார்கள். ஒன்று, அவர்களுடைய துஆ இருக்கிறது. இரண்டாவது, படை பட்டாளங்களை ஃபஜ்ர் நேரத்தில் தான் அனுப்புவார்கள். மூன்றாவது, ஃபஜ்ர் நேரத்தில் பரக்கத்தான நேரம் என்று சொன்னதற்கான காரணம், முனாஃபிக்குகளுடைய பிரவேசம் ஃபஜ்ர் நேரத்தில் இருக்காது. முனாஃபிக்குகள் எல்லாம் படுக்கையில் இருப்பான், ஃபஜ்ர் நேரத்தில் எழுந்திருக்க முனாஃபிக்குகளால் முடியாது என்று சொன்னார்கள் பெருமானார் அவர்கள். ஃபஜ்ர் நேரத்தில் முனாஃபிக்குகளுடைய பிரவேசம் இல்லாத காரணத்தினால் அந்த நேரம் பரக்கத்தான நேரம். மட்டுமல்ல, கோழி முட்டையிடுவது ஃபஜ்ர் நேரத்தில் தான். ஒரு கோழி தாறுமாறாக வேறு நேரத்தில் முட்டையிடுகிறது என்று சொன்னால் அதனுடைய உடல் கவனிக்கப்பட வேண்டும். மாட்டின் மடியில் பால் சுரப்பது ஃபஜ்ர் நேரம்,
பரக்கத்தான நேரம். இப்படி சிறந்த நேரம் என்பது வேண்டுமானால் மார்க்கம் சொல்கிறது, அதை எடுத்துக் கொள்ளுங்கள். கெட்ட நேரம், பீடை நேரம், ஆகாத மாசம், கெட்ட மாதம் என்றெல்லாம் எதுவும் கிடையாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சனிக்கிழமை சனி வேண்டாம், செவ்வாய்க்கிழமை தோஷம் ஆகாது. இப்படியாக கால நேரங்களை ஒதுக்கி உங்கள் காரியங்களை தள்ளி போட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். காரணம், வாழ்வில் வழங்கப்பட்டிருக்கும் கால நேரம் என்பது பொக்கிஷமானது, அதை பக்குவமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனியினால் யாருக்கும் சனி பிடிக்கப் போவது கிடையாது. ஒரு கூட்டம் சனிக்கிழமை மீன் பிடிக்காதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான், போய் பிடிச்சாங்க. அவங்க குரங்குகளாக மாறி போனார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அவங்க குரங்குகளாக மாறி போனது சனிக்கிழமையின் பீடையினால் அல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததினால். உனக்கு பீடை பிடிப்பதாக இருந்தால், உனக்கு நஷ்டம் இன்னல் சிரமம் வருவதாக இருந்தால் இறை கட்டளைக்கு மாறு செய்வதால் தானே தவிர காலத்தினாலோ நேரத்தினாலோ நாட்களினாலோ கிடையாது. சனிக்கிழமை மீன் பிடித்தார்கள், அவர்கள் பீடை பிடித்தது குரங்குகளாக மாறி போனார்கள், நாமளும் எதுவும் செய்ய வேண்டாம். சனிக்கிழமை அல்லாஹ் பிடிக்க வேண்டாம் என்று சொன்னான், பிடித்தார்கள், அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்தார்கள். எனவேதான் அவர்கள் இறைவனின் சாபத்திற்கு ஆளானார்கள். நபிமார்களை எதிர்த்தவர்களுடைய குணம் காலத்தை குறை சொல்வது. குர்ஆன் வழிநெடுக பல இடங்களில் சொல்லும் செய்தி, யாரெல்லாம் நபிமார்களிடம் விவாதம் செய்தார்களோ, எதிர்த்து பேசினார்களோ, அவர்களெல்லாம் காலத்தை குறை சொல்பவர்கள். காலம்தான் எல்லாம், வேற எதுவும் கிடையாது. எனக்கு நல்லது நடந்தாலும் காலம்தான், கெட்டது நடந்தாலும் காலத்தால் தான். குர்ஆன் சொல்கிறது, ஒமா யுஹ்லிகுனா இல்ல தஹர், எங்களுக்கு அழிவை பெற்றுத் தந்தது காலம்தான் என்று அந்த காஃபிர்கள் சொன்னார்கள். காலத்தினால் நல்லது கிட்டது என்பது கிடையாது. இறைவன் நாடி உனக்கு எது நடக்குமோ அதுதான் சத்தியம் என்பதை குர்ஆன் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறது. காலத்தை குறை சொல்லாதீர்கள், காலத்தை திட்டாதீர்கள். ஹதீஸ் குதுசியில் இப்படி வருகிறது, ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். யூதினி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை சங்கடப்படுத்துகிறான், என்னை நோவினப்படுத்துகிறான். எப்படி இறைவனை நோவினைப்படுத்துவார்கள்? எப்படி என்றால், இறைவன் சொல்கிறான், அவன் காலத்தை திட்டுகிறான். காலத்தை நடத்தாட்டுபவன் நான் தானே, அப்ப அவன் என்னை திட்டுவதை போல. காலத்தை திட்டாதீர்கள், காலத்தை குறை சொல்லாதீர்கள். இந்த நாள், இந்த மாதம், இந்த நேரம் ஆகாது, பீட என்று சொல்லாதே. உன்னால், உன் செயலால், உன் கையால் உனக்கு பீடை பிடித்தால் தான் உண்டு, நேரத்தால் எதுவும் கிடையாது. காற்றடிக்கும் காலத்தில் மாவு விற்க போனது உன் தவறு. காற்று காலத்தை ஏன் குறை சொல்கிறாய்? ஆண்டிற்கு ஒரு முறை காற்று காலம் என்பது அவசியம். அது இல்லை என்றால் மனிதனால் உயிர் வாழ முடியாது. மழை பொழியும் காலத்தில் உப்பு விற்க போனது உன்னுடைய தவறு. மழை காலத்தை ஏன் குறை சொல்கிறாய்? வருடத்திற்கு ஒரு முறை மழைக்காலம் இல்லை என்றால் இந்த பூமியில் ஏது பசுமை? காலத்தை குறை சொல்லாதீர்கள். காலத்தை செயல்படுத்துபவன், நடத்தாட்டுபவன் இறைவனாக இருக்கிறான். காலத்தை குறை சொல்வது இறைவனை நோவினைப்படுத்துவதற்கு சமமாகும். இறைவனை நோவினைப்படுத்துபவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? அதே குர்ஆன் நம்மை அச்சுறுத்துகிறது. இன்னல்லதீன யூதுனல்லாஹு வ ரசூலஹு லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா. அல்லாஹ் ரசூலை யார் நோவினைப்படுத்துவார்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு கடுமையான வேதனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான். இறைவனை நோவினைப்படுத்தும் கூட்டத்தில் நாம் ஆகிவிடக் கூடாது. சுபகாரியங்களை சுபநேரம் பார்த்து செய்யலாம் என்று நினைப்பதெல்லாம் மாற்றார்களின் கலாச்சாரம், அது அவர்களுடைய மதம். அவர்கள் ஜோதிட சித்தாந்தத்தின் படி செயல்படுகிறார்கள், அவர்களுடைய வழியை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் நாம் தவக்குள், இறைவன் மீது தவக்குள் தானே எந்த காரியத்திலும் முதலில் கொண்டு வர வேண்டும். எதற்கு நல்ல நேரங்களை காலங்களை தேடுகிறீர்கள்? தவக்குள் என்பது அடிபட்டு போய்விட்டது இன்றைக்கு இஸ்லாமியர்களிடத்தில். மாற்றார்களுடைய கலாச்சாரம் என்பது வேறு. அவர்கள் ஜோதிட சித்தாந்தத்தை பின்பற்றுகிறார்கள். கடகம், சிம்மம், கன்னி, மிதுனம், ரிஷபம், தனுசு, கும்பம், மீனம், இதெல்லாம் நட்சத்திரங்களை வைத்து அவர்கள் பார்க்கும் செயல்கள். அவர்கள் இப்படி சென்று கொண்டிருக்க நம்மவர்களில் பலர் பால் கிதாபுன்னு சொல்றான். பால் கிதாப் பார்த்துட்டு அதை செய்யலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். நம்மிடமும் பலர் கேட்டதுண்டு, நீங்க பால் கிதாப் பார்ப்பீங்களா? கொணந்து கொடுத்தா பார்ப்போம். அது எந்த கிதாபு, ஏது கிதாபு, யாரு கண்டுபிடிச்சா? அல்லாஹு அக்பர். மகளின் திருமணம், மகனின் திருமணத்துக்கு நேரத்தை பாக்குறாங்க.
ஒரு வீடு திறப்பதற்கு நேர காலத்தை பார்க்கிறார்கள். எதற்கும் நேர காலத்தை பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஒரு செய்தி தெரியவில்லையே. உலகத்தின் ஆக உச்சகட்ட அச்சுறுத்தும் நாள் கியாமத். அந்த நாள் எப்போன்னே யாருக்கும் தெரியாது. உன்னுடைய கெட்ட நாளை யார் சொல்லிட போறாங்க? உனக்கு எந்த நாள்ல கெடுதி நடக்க போகுதுன்னு யாரால சொல்ல முடியும்? ஆக மிக கொடிய உலகத்தை அச்சுறுத்தும் விழியை பிதுங்க வைக்கும் கியாம நாள் எப்போன்னே யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்விடம் மட்டும்தானே அந்த இல்ம் இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் நேரத்தை பார்க்கணும், நல்ல நேரம் பார்க்கணும்னு நினைப்பவர்கள் உங்களுடைய பிறப்பின் நேரத்தை நீங்களா குறித்தீர்கள்? உங்கள் வாழ்வில் இரண்டு முக்கிய நேரங்கள், நீ பிறந்தது, நீ மௌத்தாக போறது. இந்த ரெண்டையும் நீ குறித்ததா? இறைவன் குறித்தது. நீ பிறக்கும் நேரத்தை நீ குறித்தாயா? இறைவன் குறித்தான். நீ மரணிக்க போகும் நேரத்தையும் இறைவன் குறித்து வைத்திருக்கிறான். இப்படி உன் வாழ்வின் துடக்கமும் முடிவும் குறித்த அவனுக்கு உன் வாழ்வில் நடக்கும் சுபகாரியங்கள் எந்த நேரத்திலங்கிறது அவன் குறித்திருக்க மாட்டானா? நீ என்ன நல்ல நேரத்தை போய் தேடுற? இது ஆகாதுன்னு காலத்தை அல்லாஹ் செயல்படுத்தும் காலத்தை தள்ளி போடுற, ஒதுக்குற. அல்லாஹ்வை நோவினைப்படுத்தும் செயல்கள். மூமின்கள் இது விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தவக்குள் என்பது இன்றைக்கு முழுக்க அடிபட்டு போய் கிடக்கிறது. ஐவேளை தொழுகும் தொழுகையாளிகள் கூட இறைவன் மீது தவக்குள் என்ற நம்பிக்கையில் பலகீனமானவர்களாக இருக்கிறார்கள். தவக்குள் என்னும் நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நாடு எதுவும் நடக்கும். இங்கு தவக்குள் என்பது இல்லாமல் போய்விட்டது. இறை நம்பிக்கை உனக்கு இல்லையா? சில செய்திகளை சொல்கிறேன். நீ விந்து துளியாக இருந்தாய், அந்த நேரத்தில் உன்னை உருப்படி ஆக்கியது யார்? லம் யகுன் ஷை அம் மத்கூரா அல் அதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷை அம் மத்கூரா. மனிதனுக்கு ஒரு நேரம் வரவில்லையா? அந்த நேரத்தில் அவன் அற்ப பொருளாக இருந்தான், நஜிஸாக இருந்தான், அசிங்கமாக இருந்தான், அசுத்தமாக இருந்தான், நஜிஸ். அந்த விந்து துளியை அல்லாஹ் உருப்படியாக்கவில்லையா? உனக்கு அழகான தோற்றத்தை தரவில்லையா? அதை செய்த இறைவன் உன் காரியங்களை சரியாக செதுக்க மாட்டானா? அதே நீ கருவறையில் இருந்த தருணத்தில் உன் தாயின் கருவறையில் உனக்கு பக்கத்திலேயே நஞ்சுக்கொடி இருந்தது, அது தெரியுமா உனக்கு? நஞ்சுக்கொடி. அந்த நஞ்சுக்கொடியை உன் வாயில் சென்று விடாமல் தடுத்து உன்னை பாதுகாத்தது யார்? இறைவன். அந்த நேரத்தில் நீ யாரிடம் சென்று உதவி தேடினாய்? நல்ல நாள் பார்த்தா வெளியே வந்த உன்னை வெளியில் கொண்டு வரும் வரை அந்த நஞ்சுக்கொடி உன் வாயில் புகுந்து விடாமல் அங்கு பாதுகாத்தவனடா உன் இறைவன். கரீம், சங்கையான கருணை கொண்ட அந்த அல்லாஹ்வை விட்டும் உன்னை தூரமாக்கியது எது? அவ்வளவு செய்த இறைவன் உன் வாழ்நாட்களில் சில பல காரியங்களை சிறந்ததாக ஆக்கி தரமாட்டானா? வேறுவர்களிடம் சென்றா கேட்கிறாய், எப்போ செய்யலாம், எப்போ ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க. நல்ல நேரங்களை தேடி திரிபவர்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள். தவக்குள் என்னும் தன்மை அவர்களிடம் ஆக குறைந்து விட்டது என்றுதான் சொல்லியாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கடைசி காலம் வரும். அந்த காலத்தில் கணவன் மனைவியோடு விபச்சாரம் செய்வான். கணவன் மனைவியோடு விபச்சாரமா? எப்படி முடியும்? கணவன் மனைவி என்றால் அவர்களுக்கு ஹலால் தானே. கணவன் மனைவி கூடுவது விபச்சாரமாகுமா? வேறு அந்நிய பெண், திருமணமாகவில்லை அல்லது தவறான தொடர்பு, இப்படி இருந்தால் தானே அது விபச்சாரம். கணவன் மனைவி, இப்போ அது எப்படி விபச்சாரமாகும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசி காலத்தில் இப்படி ஒரு காலம் வரும், கணவன் மனைவியோடு விபச்சாரம் செய்வான். இதை சற்று சரியாக உன்னிப்பாக புரிய வேண்டும். இது எப்படி விபச்சாரமாகும் என்று சொன்னால், இறைவனின் தலா கதிர் என்ற நம்பிக்கை, அல்லாஹ்வை மட்டும் நம்புவது ஈமான் அல்ல. அமந்து பில்லாஹி வ மலாயிக்கதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நல்லதும் கெட்டதும் காலத்தால் அல்ல, அல்லாஹ் நாடி நடக்குதுங்கிற நம்பிக்கை இருந்தால் தான் அவர் மூமின். அந்த நம்பிக்கை அடிபட்டு போச்சுன்னா ஈமான் போயிரும். ஈமான் போயிருச்சுன்னா அவர் காஃபிர் ஆயிட்டார். காஃபிர் ஆன உடனே நிக்கா முறிஞ்சிரும். அங்க நிக்கா முறிஞ்சிருச்சு நமக்கே தெரியாது. இங்கு ஒருவர் காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து நல்ல நேரம் காலம் பார்த்துட்டு சுத்துறார்னா, இங்கு ஈமானவர் இழந்து விட்டார், குஃப்ரியத்தை அடைந்து விட்டார். காஃபிரான பிறகு அந்த நிக்கா நிலைத்திருக்காது, நிக்கா முறிஞ்சிருச்சு. இப்போ உனக்கு அந்த பெண் அந்நிய பெண், இப்போ நீ அந்த பெண்ணோடு வீடு கூடுவது ஜினாவாகும். கணவன் மனைவியோடு ஜினா செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஈமானை இழந்து விடுவார்கள்,
குஃப்ரியத்தை அடைந்து விடுவார்கள். நிக்கா முறிஞ்சு போயிரும். ஒரு கணவன் மனைவியில கணவனோ மனைவியோ ஈமான விட்டு போயிட்டாங்கன்னா அங்க நிக்கா முறிஞ்சிருச்சு, அப்பவே முறிஞ்சிருவோம். நிக்கா முறிஞ்ச பிறகு வீடு கூடுவது ஜினாவாகவாகும், ஹராமாக ஆகும். இப்படி நமக்கு தெரியாமல் நாமே நம்முடைய ஈமானும் பில் கத்ர், கலா கத்ர் என்னும் அல்லாஹ்வின் தீர்ப்பின் மீது உள்ள ஈமானை முடித்துவிட்டு குஃப்ரியத்தை நெருங்கி விட்டோம். நமக்கே தெரியாமல் நம் நிக்கா முறிந்து போனது, இனி மனைவியோடு சேர்வது ஜினாவாகும். அது போன்ற செயல்களில் கடைசி காலங்களில் மூமின்கள் ஈடுபடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தெய்வு கூர்ந்து காலங்களை குறை சொல்வது, இதோ சஃபர் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இனி முஸ்லிம்களுடைய எந்த வீட்டிலையும் சுபகாரியங்கள் நற்காரியங்கள் நடக்காது. அப்படி நடத்தணும்னு ஆண்கள் முன் வந்தாலும் முட்டுக்கட்டையாக நிற்பார்கள் பெண்கள், முடியாது என்று. காலத்தால் எதுவும் இல்லை, அல்லாஹ் நாடி நடப்பதுதான் என்ற நம்பிக்கைக்கு வருபவர் தான் முழு முஃமின் ஆவார். இப்போ செஞ்சா நமக்கு பீடையாயிரும், எனக்கு ஏதாவது முசீபத் வந்துரும் அப்படின்னு காலத்தை ஏசிக்கொண்டு அதை கூறி குறை கூறிக்கொண்டு இருப்பது இறைவனை நோவினைப்படுத்தும் செயல். அதன் காரணமாக ஈமானை இழந்து போவீர்கள். ஈமான் இழந்தால் நிக்காஹ் முறிந்தது, நிக்காஹ் முறிந்தால் நீங்கள் வீடு கூடுவது ஜினாவாகும். சாதாரணமாக காலத்தை குறை கூறுவது எந்த நிலை கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். சாதாரணமாக சொல்லிவிடுகிறார்கள், ஆகாது, சஃபர் ஆகாது, செவ்வாய்க்கிழமை ஆகாது, சனிக்கிழமையா ஆகாது. மார்க்கம் சொல்கிறது, நல்லது என்பது உண்டு, அதை எடுத்துக்கொள். சிறந்தது என்பதும் உண்டு, அதையும் எடுத்துக்கொள். கெட்டது, பீடை ஆகாது, மோசமானது என்பது காலத்தில் கிடையாது. இந்த நம்பிக்கைக்கு மூமின்கள் வர வேண்டும். அதுதான் சரியான முழுமையான ஈமானாக இருக்க முடியும். இது நேரத்தில் இது விஷயங்களை நாம் ஒரு கணம் சிந்தித்து அதை சரியாக பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும். காலத்தை குறை சொல்வது இறைவனை நோவினை படுத்துவதற்கு சமமாக ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏது காரியத்திலும் எந்த நிலையிலும் தவக்குலை வையுங்கள் என்று சொன்னார்கள். இறைவன் மீது பாரத்தை போடுங்கள், எல்லா பாரங்களும் சுமப்பவனவன், எந்த பாரமும் அவனுக்கு பாரம் அல்ல, உனக்கு தான் அது பாரம். என் பாரத்தை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று நேரம் தேடுகிறாயா? தாங்க முடியாது, தலை தூக்க முடியாது உன்னால். இறைவனை உன்னோடு, உன் பாரத்தை தாங்கிக் கொள்ள அவன் உதவியை தேடிக்கொள். அவன் துணையோடு, அவன் மீது நம்பிக்கையோடு, தவக்குலோடு நீ செயல்பட்டு ஏதும் அதில் சிறு சிரமம் வந்தால் கூட அதிலிருந்து வெளிவரும் வாய்ப்பை, உதவியை அல்லாஹ் தருவான். இதற்கு மாறாக என் பாரத்தை நானே பார்த்துக்கிறேன், நான் நல்ல நேரம் பார்த்து செய்வேன் அப்படின்னு சொன்ன யாருமே தன் காரியங்களில் வெற்றி அடைந்ததாக சரித்திரம் கிடையாது. இன்றைக்கு புர்கா போட்ட பெண்மணிகளும் வழிநெடுகில் ஜோதிடக்காரர்களிடமும் நேரம் பார்ப்பவர்களிடமும் பார்க்க முடிகிறது. இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், யார் என்று புரியவில்லை. காலத்தை குறை சொல்லாதீர்கள். நம்முடைய ஈமான் அல்லாஹ்வை நம்புவது மட்டுமல்ல, எது நடந்தாலும் இறைவனால் நடக்கிறது. கலா கதிர் என்னும் அல்லாஹ்வின் தீர்ப்பை கொண்டுதான் எதுவும் நடக்கிறதே தவிர காலமோ நேரமோ மாதமோ நாளோ தருணமோ என்னை எதுவும் செய்துவிட முடியாது என்ற நம்பிக்கை முதலில் வர வேண்டும். உனக்கு எந்த நாளில் கெட்டது நடக்கும் என்பது யாராலும் சொல்லிவிட முடியாது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம், அல்லாஹ் என்னுடைய எதிர்கால வர்நாட்களை நல்லதாக ஆக்கி கொடு, அதில் இருக்கும் முசீபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருள் என்பதாக இறைவனிடம் செய்து கொண்டு காலம் என்னும் வாகனத்தை, வாழ்க்கையை ஓட்ட வேண்டுமே தவிர எது சிறந்தது என்பதை நானே தேடிக்கொள்வேன் என்று சொல்வது முறையானதல்ல. அப்படி செய்தவர்கள் யாரும் வெற்றி பெற்றதும் இல்லை. எப்படி உன் தாயின் கருவறையில் நஞ்சு கொடியை விட்டும் உன்னை இறைவன் பாதுகாத்தானோ, விந்து துளியாக இருந்த உன்னை உருப்படியாக்கி தந்தானோ, அந்த இறைவன் மீது உனக்கு நம்பிக்கை குறைபாடா? நம்பிக்கையை பலப்படுத்திக்கொள், தவக்குலை ஏற்படுத்திக்கொள். உன் மரணம் வரை உள்ள அத்துணை காரியங்களிலும் அல்லாஹ்வின் மீது தவக்குள்வை, எல்லாம் சரியாகும். நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது சுருங்க சொன்னால் ஒரே செய்திதான், பிறருக்கு நீ நல்லதை நினைக்கும் காலம் எல்லாம் உன்னோட நேரம் நல்ல நேரம் தான், பிறருக்கு நீ கெடுதி நினைக்கும் காலம் எல்லாம் உன்னுடைய நேரம் கெட்ட நேரம் தான்.
இதைத்தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், பிறருக்கு நல்லதே நினை, உனக்கு நல்லதே நடக்கும். பிறருக்கு கெடுதியை நினைத்தால் உனக்கு கெடுதி நடக்கும். எனவே கால நேரங்களை குறை சொல்லாமல் இறைவன் மீது தவக்குலை வைத்து எந்த காலத்தையும் ஒதுக்கி விடாமல் எந்த செயலையும் தள்ளி போடாமல் இறைவன் மீது முழு நம்பிக்கையோடு செயல்பட்டால் எல்லாம் நல்லதே நடக்கும் என்பதில் ஐயமில்லை. எல்லாம் வல்ல இறைவன் முழுமையான முஃமின்களாக, இறை நம்பிக்கை கொண்ட தவக்குல் என்னும் பலத்தை கொண்ட முஃமின்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.